Hi, hello friends. Welcome to Thirumathi Tamilarasi channel. நாம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படிን கேட்டிங்கன்னா நான் உங்கள எல்லாம் வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆயிருச்சுல. ஆமாங்க. நாம லேட்டா தூங்கி லேட்டா எழுந்திருச்ச காலம்லாம் போய் இப்போ லேட்டா தூங்கி சீக்கிரமா எழுந்திருக்கிற டைம் வந்தாச்சு. வர்க் பாத்தீங்க அப்படினா ஃபுல்லா டே ஃபுல்லா இருந்துட்டே இருக்குது. அதாங்க ஸ்கூல் ஓபனிங் டைம் வந்தாச்சு. சோ இப்போ பாத்தீங்க அப்படினா காலையில எழுந்திருச்சு நம்ம இஷ்டத்துக்கு தூங்க முடியாது, இஷ்டத்துக்கு சமைக்க முடியாது. காலையில எழுந்திருச்சு வாசப்பெருக்கி கோலம் போட்டதுக்கு அப்புறமா ஹஸ்பண்டுக்கு டீ போட்டு கொடுத்து பசங்களுக்கு பால் காச்சி அவங்களுக்கு தனி சமையல் இவங்களுக்கு தனி சமையல் செஞ்சு கொடுத்து ரெண்டு பேரையும் 10 மணிக்குள்ள வெளிய அனுப்புனா கூட நம்மளோட காபி டைம் பாத்தீங்க அப்படினா 11 மணி தாங்க. அந்த ஒரு டம்ளர் காபியோட மார்னிங் டிபன் அப்படின்றதே பெரும்பாலும் லேடிஸ்க்கு இருக்கறதே இல்ல. அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா ஆஃப்டர்நூன் சமையலுமே ஆஃப்டர்நூன் சாப்பாடுமே பாத்தீங்க அப்படினா 3 மணிக்கு தான் சாப்பிடுவோம். அந்த 3 மணி டைமுக்குள்ள பசங்க எல்லாம் போனதுக்கு அப்புறமா எல்லாம் பெருக்கி பாத்திரம் கழுவி துணி துவைச்சி நம்ம குளிச்சி ஃப்ரெஷ் ஆகி 3 மணிக்கு சாப்பிட்டுட்டு அப்பாடா அப்படின்னு உட்காரலாம் நினைக்கிறீங்களா? அது கூட முடியாதுங்க. அந்த சமயத்துலதான் பசங்க வந்துருவாங்களே அப்படின்னு டீ போட்டு ஸ்நாக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு உட்கார வச்சு ஹோம்ஒர்க் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறமா நைட்டு டிஃபன் பண்ணி செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு நாய் பேய் கூட தூங்கிரும். ஆனா பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா தான் நம்ம தூங்க போவோம். காலையில அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாலே எழுந்திருச்சே ஆகணும். இந்த மாதிரி டைட் ஒர்க்குக்கு இடையில எங்கங்க வீடியோ பண்றது, வீடியோ பண்றதுக்கு டைமே கிடைக்கல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மந்தா நம்ம ஒரு பழக்கத்துக்கு வந்துட்டோம். ரொம்ப சுறுசுறுப்பா இல்லாம ரொம்ப மந்தமாவே வேலை செஞ்சு பழக்கம் ஆயிருச்சு. சோ திடீர்னு அந்த இதுக்குள்ள மறுபடியும் வர்றதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 10 டேஸ்ல நம்ம ஊர்ல கும்பாபிஷேகம் வேற இருக்குதுங்க. ஸ்டிச்சிங் ஒர்க் தலைக்கு மேல இருக்குது. மலை மாதிரி துணி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா குமிஞ்சு கிடக்குது. சோ அதை எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணணும். இதுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட நலுங்கு மாவு தயார் பண்ணி வந்தாச்சுங்க. சூப்பரா நம்ம வந்து எனக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால நான் வந்து வீடியோ பண்ண முடியாம போச்சு. சூப்பரா தயார் பண்ணி வந்தாச்சு. நிறைய பேருக்கு நம்ம வந்து பேக் பண்ணி கொடுத்தாச்சு. சோ பேலன்ஸ் இருக்கிறதா இங்க இருக்குது. இந்த பாக்ஸை ஓபன் பண்ணதுமே பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு ஸ்மெல் சூப்பரா இருக்குது. உங்களுக்கும் நலுங்கு மாவு தேவைப்பட்டது அப்படின்னா நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா நலுங்கு மாவு உங்க வீடு தேடி வரும். சோ நலுங்கு மாவு பத்தின ஃபுல் டீடைல் வீடியோலாம் நான் தனியா போட்டிருக்கேன். உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. மேக்ஸிமம் 5 டேஸ்க்குள்ள பாத்தீங்க அப்படின்னா நலுங்கு மாவு உங்க வீடு தேடி வரும். சோ இதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா என்னால ஒரு 4-5 டேஸ் என்னால வீடியோ எதுவுமே பண்ணவே முடியல. ஓகே, நான் உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிருச்சு, கொஞ்சம் பார்த்து பேசிட்டு வந்துடலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வீடியோ பண்றேன். சோ இன்னைக்குமே கண்டென்ட் அப்படின்னு எதுவுமே இல்லை. சோ வாங்க நான் வந்து எவ்வளவு துணி எனக்கு ஸ்டிச் பண்றதுக்கு இருக்குது அப்படிங்கறத காமிக்கிறேன். இங்கே மிஷின் பக்கத்துலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக் ஃபுல்லாக வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு தச்சு முடிக்க வேண்டிய வேலை. நமக்கு டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 10 டேஸ் தான் இருக்குது. ஆனால் 10 டேஸ்ன்னு சொல்லிட முடியாது. அதுக்கு முன்னால் ஒரு 2 டேஸ்க்கு முன்னால் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா தான் நம்ம வீட்டு வேலைகளையும் கும்பாபிஷேகத்துக்கான வேலைகளையுமே நம்ம வந்து வீட்டிலையும் க்ளீன் பண்ணுற மாதிரியான வேலையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 பேக்கில் இருக்குதுங்க. 2 பேக் ஃபுல்லாக இருக்குது. இது எப்படி நம்ம டைம் கிடைக்கும் போது தான் அதனால தான் வீடியோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறேன். இது எல்லாத்தையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுற ஒர்க் தான் இருக்குது. ஃபுல்லாக நம்ம ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் போடுறதுக்கு இப்போதைக்கு டைமே இல்லைங்க. இந்த கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் அந்த ஆரி ஒர்க் போர்டை நம்மளால் தொடக்கூட முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். வீடெல்லாம் அப்படியே கொஞ்சம் கச கசந்தான் கிடைக்கும், கொஞ்சம் கோவிச்சுக்காதீங்க. இனிதான் பசங்க இப்போ தான் ஸ்கூல் போயிருக்காங்க. இனிதான் பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணணும். அப்புறம் நம்ம வீட்டில் ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் எங்கள் வீட்டில் பூனைக்குட்டி போட்டிருக்குதுங்க. 2 குட்டி போட்டிருக்கு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா மாதிரி, இன்னொன்று அவங்க அப்பா மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது, கியூட்டா இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட கார்டன் அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம். இதெல்லாம் பத்தாது அப்படின்னு ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு, நம்ம கார்டன் வச்சிருக்கோம் அப்படின்னு. இந்த சம்மர் டைம்ல கார்டனை பராமரிக்கிறது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குதுங்க. செடி எல்லாம் ரொம்ப வேஸ்ட்டாக போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. தண்ணி பற்றாக்குறை இருக்குது நிறையவே. பாருங்கள், இதிலலாம் நிறைய பூச்சி வந்துருச்சு. இதை கேர் பண்ணிக்கிறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு நாளில் ரொம்ப டைம் போகுது. எல்லா செடியுமே பாருங்கள் ரொம்ப வாடி போயிருக்குது, பயங்கரமாக பூச்சி விழுது, கேர் பண்ணிக்கவே முடியல. நம்மளோட பூச்செடிகள்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பயங்கரமான பூச்சி இருக்குது. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் தொடங்கிச்சு அப்படின்னா அந்த ஒரு நாளில் இருக்கக்கூடிய அந்த 24 ஹவர்ஸ் நமக்கு பத்துறதே இல்லை. இப்போ பாருங்கள், காமிக்கிறேன்.
எவ்வளவுதான் தண்ணியே ஊற்றினாலும் பாருங்கள் இந்த பூவெல்லாம் எப்படி வாடி போயிருக்கு. இனி ஈவினிங் டைமில் தான் இந்த பூ எல்லாத்தையுமே மறுபடியும் ஃப்ரெஷ் ஆகும். அந்தளவுக்கு கார்டனை நினச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது பாருங்கள் செடியெல்லாம் எந்த அளவுக்கு ட்ரை ஆகியிருக்கு அப்படின்னு. கார்டன் வந்து ஒரு பசுமையாக ஃப்ரெஷ்ஷாகவே இல்லைங்க. அது வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் பூச்சிகள்லாம் தடுக்கிறதுக்காக. கொஞ்சம் மழை வந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். மழை காலத்துலேயே மழை வராது. இங்கே எங்கேருந்து நம்ம வெயில் காலத்தில் மழை எங்கே போய் தேடுறது. ஸோ எல்லா செடியுமே பார்த்திங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் பின்னால் வாழையெல்லாம் ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை. எந்த அளவுக்கு நம்மளோட கார்டன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததோ அந்தளவுக்கு இப்போ அந்த கார்டன் நம்மளோட கார்டன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டல்லாகவே இருக்குது. இந்த சம்மர் டைமில் இன்னொரு ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் மணிக்கு ஒரு சின்ன டிசீஸ் மாதிரி வந்திருக்குது எங்கள் வீட்டு மணிக்கு. ஸோ அவனையும் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி க்ளீன் பண்ணி அவனுக்கு மருந்து வச்சு அவனை டெய்லி குளிப்பாட்டி இந்த மாதிரியான வேலையும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு போயிட்டுருக்குது. கண்டிப்பாக நம்ம தான் கேர் பண்ணணும். பின்ன அந்த வாயில் ஜீவன் என்ன பண்ணுங்க, ஸோ அதையும் இப்போ நம்ம வந்து கேர் எடுத்துக்கிற மாதிரியான வேலை இருக்குது. இது எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு அப்பப்போ மூச்சியே வாங்குதுங்க. நான் மட்டும் இல்லை, எல்லா பெண்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நிலைமை. பார்த்தீங்களா, இவ்வளோ வேலையும் நம்ம முடிச்சுட்டு தான் இதுக்கு இடப்பட்ட நேரத்தில் ஏதாவது டைம் இருந்தது அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் வீடியோ பண்ண முடியும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் ஒரு 2-3 டேஸில் 1 வீக் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். சரியாக வீடியோஸை என்னால் பண்ண முடியல. ஷார்ட்ஸ் மட்டும் ஆல்ரெடி நான் எடுத்து வச்ச ஷார்ட்ஸை தான் நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு அப்பாடான்னு மூச்சு விடுறதுக்கு நம்ம வந்து ஒரு வழி ஆயிடுவேன். இது எல்லா பெண்களோட லைஃப்லேயுமே நடக்கிறது தான். ஆனால் இதெல்லாம் கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக ஒரு நாள் கூட இந்த வேலையை நம்மளாம் செய்ய மாட்டோம். நம்ம எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நம்ம எல்லாருமே இஷ்டப்பட்டு செய்கிறதுனால மட்டும்தான் இந்த வேலைகள் எல்லாத்தையுமே நம்மளால் சகிச்சுட்டு செய்ய முடியுது. ஆனால் இது எல்லாத்தையும் செய்யும்போது நமக்கு கஷ்டமாகவே இருக்குது. நம்ம ஹஸ்பண்ட் ஒரு வார்த்தை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஒரு வார்த்தை கேட்பாங்க பாருங்க, நாள் ஃபுல்லாக தின்னுட்டு சும்மா தானே வீட்டில் தூங்குறேன். இதை செஞ்சா என்ன, என்னைக்காவது ஒரு நாள் ஒரு அவசரத்தில் நம்மளால் முடியாமல் இருந்திருக்கலாம், ஒரு ஷர்ட் துவைக்காமல் இருந்திருக்கலாம், ஒரு ஜட்டி துவைக்காமல் இருந்திருக்கலாம். அதெல்லாம் நினைக்காம அவங்க வந்து வீட்டில் சும்மா சும்மா தின்னுட்டு தூங்க தானே செய்கிற, அவனால் ஒரு ஜட்டி துவைக்க முடியாதா அப்படின்னு கேட்பாங்க பாருங்க. அப்போதாங்க வரும் ஆத்திரமே, அப்போதான் வரும் கோவமே, வீட்டில் ஒரு பிரளயமே வெடிக்கும். ப்ரெஷர் குக்கர் மாதிரி தான் கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபோட நிலைமை. எப்படா எங்கடா கொட்டுவோம் அப்படின்னு காத்துட்டு இருப்போம். எப்போ நீங்க க்வெஸ்டின் பண்றீங்களோ அப்போ அந்த கோவம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில வந்துடும். ஸோ இதனால தாங்க நம்மளால வீடியோ பண்ண முடியாம போச்சு. நம்ம இடப்பட்ட நேரத்தில் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோ பண்றேன். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் ஒர்க்ஸ் வீடியோ தான் நம்ம இனிமேல் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நானுமே இப்போ இந்த கும்பாபிஷேகத்துக்காக ஒரு 4 sarees ஆன்லைன்ல இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். அது போக சாரி இன்னும் 2 saree பை வாங்கணும். அதையும் வாங்கிட்டு அந்த ஸ்டிச்சிங் ஒர்க் வீடியோ வரும். கும்பாபிஷேகத்திலிருந்து நம்மளோட சூப்பரான பியூட்டி டிப்ஸ், அதுக்கப்புறம் மேக்கப் வீடியோஸ்லாம் நிறைய கண்டிப்பாக பார்க்கலாம். கும்பாபிஷேகம் வ்ளாகுமே நான் உங்களுக்கு ரெகுலராக 4 days கும்பாபிஷேகம் இருக்குது. ரொம்ப பெரிய கும்பாபிஷேகம் இது. ஸோ 4 days நான் உங்களுக்கு வ்ளாகாக, நான் டெய்லி வ்ளாகாக நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு யாருக்காவது நலுங்கு மாவு தேவைப்பட்டது அப்படின்னா நமக்கு வந்து ஆர்டர் கொடுங்க. நம்ம வந்து சூப்பரான பேக்கிங்கில் நம்ம பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம கொடுத்த ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி ஆயிருச்சு. அவங்களும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. சூப்பராக சேஃபாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பராக நமக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கும் தேவைப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட நலுங்கு மாவை ஒரு டைம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் பசங்க எல்லாரும் வெளியில் கிளம்பியிருக்காங்க. நான் உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுக்காக தான் பேசுறதுக்கு வந்தேன். ஸோ கிச்சன் வீடு எல்லாமே பார்த்துருந்துருப்பீங்க, அப்படி அப்படியே கிடக்குதுங்க. இனிதான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எல்லா வர்க்கையும் இனி முடிச்சுட்டு அப்பாடான்னு உட்கார்றதுக்குள்ள பசங்க வந்துருவாங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கண்டென்ட் எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரியான நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை கண்டினியூவாக வந்து சேரும். நான் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனில் இருக்கிறேன், அதனால தான் அப்படியே வேர்த்து ஒழிக்கிட்டே இருக்குது. இந்த டவல் எப்போதுமே நான் எந்த மேக்கப்புமே இல்லாமல் நார்மலாக வீட்டில் இருக்கேன் அப்படின்னா ஒரு டவல் என்னோட தோளில் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஸ்வெட் ஆகிட்டே இருக்கிறதுனால அப்படியே தொடச்சிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன்.